பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபண்ட் செல்ஃப் ராயல். நான் உங்கள் ஷெஃப் பள்ளி முருகன். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட நாள், என்னோட ஃபேவரட் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அதோட தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு உருளை பீட்சா. அதாவது உருளை பேஸ் பண்ணி இந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, ப்ளஸ் அது இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம வழக்கமான டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக சிம்பிளாக நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உருளை பீட்சாக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். உருளை பீட்சா தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு 2, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பூண்டு 10 நம்பர், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், மஷ்ரூம் 5 நம்பர், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் 50 கிராம், மொசரலா சீஸ் 100 கிராம். உருளை பீட்சா எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு தென் இந்த மாதிரி திருகி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இதில் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறோம். மிக்சடு ஹேர்ப்ஸு இதுவும் நம்ம லைட்டாக சேர்த்துக்கிறோம். இல்லாமல் ட்ரை ஹேர்பு, இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும், அதாவது இந்த உருளைக்கிழங்குற இருக்கிற ஈரப்பதம் வந்து உங்களுக்கு அதை நல்லா உறிஞ்சி நல்லா ட்ரை ஆகணும். அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எப்படி இந்த ஆலு டிக்கி இந்த கட்லெட்னா செய்வோம்ல அந்த ஒரு பதத்தில் இந்த எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஒரு சைடு வந்து உங்களுக்கு தோசை தவா ஆன் பண்ணியாச்சு. இந்த அப்படியே நல்லா உருட்டிட்டு எப்படி இந்த ஆலு டிக்கினா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அதே சைஸில் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் நம்ம அப்படியே தவாவில் போட்டாச்சு. இதில் நம்ம ஃபார்ச்சூன் எண்ணெய், ஃபார்ச்சூன் ரீஃபண்ட் ஆயில் மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சைடு வந்து இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வெஜிடபிள் அவைலபிள் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். ஈவன் நான்வெஜ் சிக்கன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே பொறுமையாக நம்ம திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஏற்கனவே இது வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு உடனே குக் ஆயிரும். தென் இதில் நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுறது தான், பட் வந்து பண்ணுறது ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த மீன் டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஸோ இது ஒரு சைடு வந்து பொறுமையாக ரெடி ஆகிட்டுருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஒரு பீஸா சாஸு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபார்ச்சூன் ரீஃபண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, இதிலே வந்து நம்ம நல்லா சாப் பண்ண வெங்காயம், இது வந்து ஆப்ஷனல் தான். வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஊரில் ஸ்டைலில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதே நம்ம லைட்டாக வதக்கலாம். இதில் நம்ம டொமேட்டோ பியூரி, அதாவது உங்களுக்கு தக்காளியை வந்து வேக வச்சு உரித்து அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் இதுக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக, அது இல்லாமல் மிக்சடு ஹேர்ப்ஸு, கொஞ்சமாக சர்க்கரை, இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு பீட்சாவோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு, ஒரு சைடு வந்து இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். அடுத்ததாக அப்படியே இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தென் இந்த சைடு நமக்கு இந்த பேஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பீட்சா சாஸை மேலாக அப்ளை பண்ணுறோம். ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க. ஏன் அப்படின்னா பிள்ளைங்க வந்து பீட்சா அப்படினாலே எல்லாத்துக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும். அதை நம்ம கையால் இப்படி செஞ்சு தரப்ப அதோட டேஸ்ட்டே தனி தான். இந்த மீன் டைம் வந்து நம்ம எந்த ஒரு ஜங்க் இல்லாமலும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பீட்சா பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு சிக்கன் வேணால் சிக்கன் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தென் இது மேலே மஷ்ரூமு, மஷ்ரூம் கூட நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு மூடி போட்டு வேகிறப்ப வெந்துடும். கொஞ்சமாக கேப்சிகம், கார்ன், தென் அடுத்ததாக இதுக்கு நம்ம மொசரலா சீஸ் வந்து
சேர்க்குறோம். ஓகே, பக்கா. நமக்கு எதாவது விருப்பமோ எல்லா வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஓகே, இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மேலாக சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு அருமையாக உருளைக்கிழங்கு பீஸாக தயாராகிட்டே இருக்குது. இப்போ நான் சிம் பண்ணிக்கிறேன், மூடி போட்டுடலாம். பக்கா ஒரு 3 நிமிஷம், ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு அருமையான அட்டகாசமான நல்ல சுவையான, இந்த மீன் டைம் நம்ம கையாலே செஞ்ச ஒரு ஆரோக்கியமான உருளைக்கிழங்கு பீஸா தயாராகிடும். ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 3 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான நம்ம பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட டைனிங் டேபிள் வந்து ஒரு சூப்பரான குக்கரி ஷோ மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஒர்க் ஷாப் அப்படின்னு கூட நினைக்கலாம். லைவாக நம்ம கண்ணுக்கு ஏதாவே தான் பண்ணேன். உருளைக்கிழங்கு தென் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பாருங்கள், அட்டகாசமாக சூப்பான் தக தக தகன்னு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, பக்காவாக இருக்குது. அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு பெரிய பெரிய பிராண்டில் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டெலாம் போய் பீட்ஸா சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அதோட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, இதை நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா, நீங்களும் ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டையும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உருளை பீட்ஸா எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கோட கார்ன்ஃப்ளவர், சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், மிக்சடு ஹெர்ப்ஸ், உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி பிறகு தட்டிட்டு தோசை கல்லில் 2 பக்கமும் வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்து அதோட நறுக்கின பூண்டு, வெங்காயம் வதக்கி, டொமேட்டோ பியூரி, சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்சடு ஹெர்ப்ஸ், தேவையான உப்பு, கொஞ்சோண்டு சக்கரை கலந்து நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் வேக வச்ச பிரட்டின உருளைக்கிழங்கு மேலே தக்காளி கலவையை சேர்த்து அதுக்கு மேலே வெட்டிய மஷ்ரூம், குடமிளகா, கடைசியாக திருகிய சீஸ் சேர்த்து அதை அப்படியே சூடான தோசை கல் மேலே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து இறக்கணும்னா சுவையான உருளை பீட்ஸா தயாராகும். நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அண்ட் ஃப்ளோர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனிமுருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, வறுத்த வேர்க்கடலையை வந்து நல்லா முறுமுறுன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரியலில் கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மீன் டைம் நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஷ், அதாவது நண்டு மசாலா பெட்டல் தான் பார்க்க போகிறோம். ஒரு சீ ஃபுட்டு பேஸ்டு, கொஞ்சம் கேரளா ஸ்டைல், அப்புறம் நம்ம ஸ்டைல் எல்லாம் கலந்து பண்ண போகிறோம்.